வணக்கம். ஒரு சின்ன கதை. ஒருத்தர் வேட்டையாடுறதுக்காக காட்டிற்கு போனாங்க. இவர்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குங்க, அது ரொம்ப தூரத்துக்கு சுடக்கூடிய துப்பாக்கிங்க. இவர் ஒரு மலைக்கு ஏறுறாரு. அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா பாதை வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். பாதை ரொம்ப தூரத்துக்கு இருக்கு. இந்த சைடும் அந்த சைடும் பெரிய பள்ளங்க. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டி போறாரு, பயந்துட்டு போறாருங்க. இன்னும் போகிற வழியில் இழந்த மரம், இழந்த பழம் இருக்குல்லங்க, அந்த மரம் இருக்குங்க. சரி இதை சாப்பிட ஏதாச்சும் ஒரு மிருகம் வரும், அந்த மிருகத்தை நம்ம இங்கேயே வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து காத்துட்ருக்காருங்க. அதே சமயம் ஒரு சத்தம் வருது. என்னென்னு பார்த்தாருன்னா ஒரு கரடி, சின்ன கரடிங்க, அந்த பாதை வழியாக வந்துட்டுருக்கு. இவர் சுற்றலான்னு பார்க்குறாரு. சுட்டா அது கீழே விழுந்துடும், இவருக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால வெயிட் பண்ணுறாரு. திருப்பி ஏதோ ஒரு சத்தம், ரொம்ப தூரத்துலேருந்து சத்தம் வருது. சரி இவர் பைனோக்குலர் வச்சு பார்க்குறாரு. அதே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கரடி ஆப்போசிட் சைட்லேருந்து நடந்து வருதுங்க. ரெண்டு கரடியும் நேருக்கு நேராக வருது. ஆனால் அந்த பாதையில் யாரோ ஒருத்தர் தான் போக முடியும், ரெண்டு பேர் அட் அ டைம்ல போக முடியாது. சரி என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. இவர் வெயிட் பண்ணுறாரு. ரெண்டு பேர் வந்து நேருக்கு நேராக வந்து நிற்கிது, பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிது. சரி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்க்குறாரு, இல்லை ரெண்டுத்தையும் சுற்றுலாமான்னு பார்க்குறாரு. பெரிய கரடி சொல்லலான்னா சின்ன கரடி ஓடிடும், பெரிய கரடி பள்ளத்தில் விழுந்துடும். ஸோ அப்பவும் யூஸ் இல்லை, இல்லாட்டி சத்தத்துக்கு ரெண்டுமே பயந்து ஓடிடும். அதனால வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காருங்க. ரொம்ப நேரமாகுது. அதுக்கப்புறம் ரெண்டு கரடியும் அதோட பாஷையில் ஒரு 10 நிமிஷத்துக்கு பேசிக்கிறாங்க. என்னென்னமோ பேசிக்கிறாங்க. இவரும் வந்து அதை கேட்டுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு துப்பாக்கி வச்சுட்டு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திடீர்னு சத்தம் நின்றுச்சு. என்னென்ன பார்த்தா அது ரெண்டு பேச்சு நிப்பாட்டிருச்சுங்க. பெரிய கரடி என்ன பண்ணுச்சு, உட்காந்துக்குச்சுங்க கீழே. சின்ன கரடி என்ன பண்ணுது, அந்த கரடி மேலே ஏறி அது வந்து ஆப்போசிட் சைடில் அப்படியே போகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த கரடி, சின்ன கரடி போனதுக்கப்புறம் இந்த பெரிய கரடி எந்திரிச்சு அது வந்த வழியிலேருந்து போயிருச்சுங்க. அப்போ இவருக்கு புரியுது, ஆஹா விலங்குக்கு இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு இல்லையே, இதே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சுற்றுப்போம், இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு போகணும், எனக்கு அப்புறம் தான் நிகி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போங்க. இவங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு இல்லாமல் போச்சுங்க. மாரல் ஆஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நல்லோர் இணக்கம் நலம் தரும், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேணும் இலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.